சென்னையை அடுத்து தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பெருங்களத்தூர், சேலையூர், குரோம்பேட்டை, வண்டலூர், முடிச்சூர், ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென கனமழை பெய்தது. குறிப்பாக புலிப்பாக்கம், பரனூர், மகேந்திரா சிட்டி, திம்மாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவானதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர், பாடாலூர், ஆலத்தூர், எறையூர் மற்றும் குன்னம் ஆகிய பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரமாக பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, எலவனாசூர் கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கடும் வெப்பம் காரணமாக வாடிய பயிர்கள் எல்லாம் மழையால் பயனடைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளான ஏழு ரோடு, அப்சர்வேட்டரி, நாயுடுபுரம், மூஞ்சிக்கல், உக்கார்த்தே நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. இதனால் பிரையன் பூங்காவில் சுற்றி பார்த்து கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் திடீர் மழையை கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான அருளவாடி, மாதள்ளி, எரக்கநள்ளி, கல்மண்டிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆயக்குடி, நெய்க்காரப்பட்டி, பாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரமாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அன்றாட வேலைகளுக்காக வெளியில் சென்றவர்கள் மழையில் நனையும் சூழல் உருவானதால் மக்கள் அவதியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆட்டையம்பாளையம், பழங்கரை, சேவூர், அணைப்புத்தூர், கருவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் தண்ணீர் சாலைகளில் ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் மூன்று மணி நேரமாக பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மேலும் அரசு பேருந்திற்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் குடைபிடித்தபடியே பயணித்தனர். ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம், மாணிக்கப்பாளையம், வில்லரசம்பட்டி, ரங்கம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு, திருப்பாச்சூர், கடம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மழை பெய்ததால் சாலையில் வாகனங்கள் ஊர்ந்தபடியே சென்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான
மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.